கோலி டாக் கோலிவுட் நியூஸ். ரக்கையில் நடிக்க பாய்ந்த விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி, லக்ஷ்மி மேனன், கிஷோர், சதீஷ் நடிச்சிருக்கும் படம் ரெக்க. இந்த படத்தோட பாடல் வெளியீட்டு விழா நேற்று நடந்தது. இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் வெளியிட இயக்குனர் பன்னீர்செல்வம் பெற்றுக்கிட்டாரு. நிகழ்ச்சியில விஜய் சேதுபதி என்ன பேசியிருக்காருன்னா, இந்த இடம் நான் எதிர்பார்க்கல, எல்லாமே ரசிகர்கள் கொடுத்தது, அதுக்கு உங்களுக்கு என்னோட நன்றி. போன வெள்ளிக்கிழமை ஒரு படம் ஆண்டவன் கட்டளை வெளியாகி இருக்கு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த பாடல்கள் வெளியீட்டு விழா. இன்னும் ரெண்டே வாரத்துல இன்னொரு படம் வெளியாக இருக்கு. எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. படங்கள் வரிசையா வர்றதுக்கு காரணம் நேரம் அப்படி அமைஞ்சது தானே தவிர, இவ்வளோ வேகமாக படங்களில் நடிக்க முடியாது. வெளிவரும் தேதிகள் அப்படி தொடர்ச்சியாக அமைஞ்சிருக்கு. முதல்ல ரெக்க மாதிரி ஒரு படம் நமக்கு சரிப்பட்டு வருமானு பயந்த, முடியுமானு தயங்கின, முடியுமானு எனக்குள்ள 1008 கேள்விகள் எழுந்துச்சு. ஆனால் சிவா கதை சொன்ன விதம், வசனம் பேசி காட்டின முறை எல்லாமே எனக்கு கவர்ந்துச்சு. காத்திரையே படம் வரைஞ்சு சிவா என்னென்னவோ செஞ்சாரு, என கவர்ந்தாரு. படத்தில் எதுக்கும் கஷ்டப்படலை, ஆனால் பஞ்ச் டைலாக் பேசுறது தான் சிரமமாக இருந்தது. கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். இந்த படத்துல பஞ்சுக்கே ஒரு பஞ்ச் இருந்தது. இயக்குனர் சிவா ஒரு நடிகனை புரிஞ்சுக்கிட்டு காட்சிகள் அமைச்சிருந்தாரு. நிறைய பேச தோணுது, ஆனா பேச முடியல, அவ்வளோ பதட்டமா இருக்கேன்னு சொன்னாரு விஜய் சேதுபதி.